தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மத்தேயு 25 அதிகாரம் கடைசி உபமானத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார் 31 வசனத்திலே, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். உலகத்தை அவர் கடைசி காலத்திலே நியாயம் தீர்ப்பார் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அப்பொழுது நீதிமான்கள் ஒரு பக்கமாகவும் துன்மார்க்கர் ஒரு பக்கமாக பிரித்து வைக்கப் போகிறார். மெய்ப்பன் செம்மறியாட்டை ஒரு பக்கமாகவும் வெள்ளாட்டை ஒரு பக்கமாக பிரிக்கிறது போலவே ஆண்டவர் இந்த உலகத்தை பிரித்து வைப்பார் ரெண்டு பாகமாக. இது எப்போ நடக்கும், ஏன் இப்படி சொல்கிறார் என்று பார்த்தால், இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக நாம் பார்க்கிறோம். ஓமானம் என்றும் சொல்ல முடியாது, ஓமானம் என்று சொல்லலாம், ஓமானத்தை பார்க்கிலும் ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்றும் சொல்லலாம். அது எப்போ நடைபெறும் என்றால், இயேசுடைய 3 வருகையிலே நடைபெறும். அது எப்போ, 1000 வருஷ ராஜ்யம் முடிந்த பிற்பாடு இது நடக்கப் போகிறது. ஆண்டவர் உலகத்தை நியாயந்திருப்பார். பியாகவே செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டாக பிரிக்கிறது. செம்மறியாடு வந்து சொல் பேச்சு கேட்கும், கீழ்ப்படியும், தாழ்மையோடு நடந்து கொள்ளும். மெய்ப்பனுக்கு அது ரொம்ப மரியாதை செலுத்தி மெய்ப்பன் சொல்லுகிறதை கேட்கும் என்று சொல்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது. என்ன இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார், மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். இந்த கோட்ஸ் அப்படி இல்லை, இந்த வெள்ளாடோ மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாது, அது தன்னுடைய இஷ்டத்தின்படியே நடக்கும். ஆகவே இந்த காரியத்தில் தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மெய்யாகவே நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா, இதுதான் அதனுடைய கருத்து. கடைசி காலத்திலே நாம் நம்முடைய சொந்த திறமையினால் என்னத்தை சாதித்தோம் என்று அவர் கேட்கிறதில்லை. நம்முடைய சொந்த திறமையினாலும் ஞானத்தினாலும் என்னத்தெல்லாம் நம்ம உண்டு பண்ணினோம் என்று அவர் நியாயத்திற்கு போயிருந்ததில்லை. ஆனால் நம்முடைய குணங்கள் மாற்றப்பட்டதா. இந்த 3 ஓமானங்களும் அதே தான் எடுத்து காட்டுவார். இந்த 5 புத்திசாலியான கன்னியைகள் முதல் பாகத்திலே பார்த்தோமே, அந்த ஓமானத்தில் கூட அவர்கள் அவருடைய குணங்களை அவர் இயேசுடைய கிருபையினாலே மாற்றப்பட்டதாகவும், இந்த புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லாமல் இருந்தார்கள். அப்படி என்றால் அவருடைய குணங்கள் அப்படியே இருந்தது, மாற்றப்படவில்லை. ரெண்டாவதாக, இந்த 2 ஓமானத்தில் தாளந்துக்களை உண்டாக்கின அந்த அதிபதி என்ன கேட்குறாரு, இதை வச்சு வியாபாரம் செய்தீங்களே என்ன லாபம் உங்களுக்கு கிடைச்சின்னு கேட்கும் பொழுது, ஒரு தாழ்ந்துள்ளவன் ஒன்றுமே செய்யலை. அது என்ன சென்ன அர்த்தம் என்றால், இந்த ஒரு காரியத்தை அவன் செய்யலை, இயேசு அண்டை வரவில்லை, இயேசுவோடு வியாபாரம் செய்யவில்லை, அவனுடைய குணங்கள் மாற்றப்படவில்லை. இந்த 5 தாழ்ந்துள்ளவனும் 2 தாழ்ந்துள்ளவனும் 5 அதிகமாகவும் 2 அதிகமாகவும் அவனுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டன. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு உரிய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த கடைசி உபமானத்தில் அவர் பிரித்து வைக்கப் போகிறார். வெள்ளாடு ஒரு பக்கமாகவும் செம்மறியாடு ஒரு பக்கமாகவும் மெய்ப்பன் பிரிக்கிறது போலவே, கடைசி நாளிலே 1000 வருஷ ராஜ்யம் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் நியாயம் தீர்த்து அவர்களுடைய குணத்தை எப்படி அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள், எப்படி மாற்றப்பட்டன, எவ்வளவு தூரம் அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், மாற்றப்படாத குணாதிசயங்கள் மாற்றப்படாத இந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல காரியங்களை செய்திருப்பார்கள், ஆனாலும் குணங்கள் மாறப்படவில்லை. சுய நிலைமை, செல்ஃபிஷ், கிரீடி, லவ் ஆஃப் மணி, லவ் ஆஃப் பொசிஷன், லவ் ஆஃப் பவர், இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆகவே தான் இவர்கள் எல்லாரும் வெள்ளாடு போலவே இந்த உலகத்தின் இச்சையின்படியாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் யாரையும் தள்ளக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை, தள்ளக்கூடிய ஆசை அவர் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அவர் அண்டை வர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் எதற்கு உள்ள பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியவில்லை என்றால், அவருடைய குணாதிசயங்களே அவர்களை கெடுக்கிறது, அவருடைய வாழ்க்கையுடைய குணாதிசயங்களே அவர்களை வஞ்சிக்கிறது. ஐயா, மெய்யான தேவ பிள்ளைகளே, நாம் மெய்யாகவே பரம ராஜ்யத்திற்குள் போக வேண்டுமானால், அவருடைய இயேசுடைய நீதியை தரித்தவர்களாயும் அவருடைய குணாதிசயங்கள் நம்மளை புற்றிலும் மாற்றக்கூடிய சக்தியை நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமை நமக்குள் சாடி வர வேண்டும். அந்த பெரிய கல்லாகிய இயேசு மேல் நாம் விழுந்து, நாம் அடிபட்டு, நாம் இல்லை இனி நான் அல்ல,
இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று பவுல் சொன்னபடி கலேசியர் 2:20 சொல்லுகிற மாதிரி, இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இப்போ நான் வச்சிருக்கிற விசுவாசம் அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவர் எனக்காக மரித்தார், நான் முற்றிலும் அவருக்கே கொடுக்கப்பட்டேன். இங்கிலீஷில் வந்து இவ்வளோ அழகாக சொல்லுறது தெரியுமா அந்த வசனம், கலாத்தியர் 2:20, ஐ எம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், நெவர்தலெஸ் ஐ லிவ், யட் நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவத் இன் மீ, அண்ட் த லைஃப் தட் ஐ நவ் லிவ் இஸ் பை த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட் ஹூ லவ் மீ அண்ட் கேவ் ஹிம்செல்ஃப் ஃபார் மீ. நான் இப்போ இயேசுக்குள் சிலுவையிலே அறையப்பட்டேன். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை மாற்றினார், அவர் என்னை பரிபூர்ணமாக மாற்றினார். அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை நான் அனுபவித்த பிற்காடு தான் அவருடைய ராஜ்யத்திற்குள் போகக்கூடிய உரிமை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், அவருடைய நீதி இலவசம், ஃப்ரீ. நீங்கள் பாருங்கள், ரோமர் 5:17 என்ன சொல்கிறார் என்றால், ஈவாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அதுவும் அந்த காலகட்டத்துக்குள்ளாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அதுவும் அந்த தாளந்து மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம அவரோடு வியாபாரம் செய்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் வியாபாரத்தின் மூலமாக பெரிய பணக்காரர்கள் ஆகிறார்கள். ஆனாலும் இயேசுவோடு நாம் வியாபாரம் செய்யணும். அவருடைய கிருபையினாலே நாம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் பெரிய வியாபாரம், அதுதான் பெரிய சொத்து, அதுதான் நமக்கு வேண்டிய ஒரே காரியம். அது இருந்தால் நமக்கு போதும், பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஆயத்தமாக இருப்போமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பான இயேசுவே, நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர். காலம் நெருங்கி வருகிறது. உலகத்தில் உள்ள அடையாளங்கள் எல்லாம் அதை காட்டுகிறது, நீர் வரப்போகிறீர் என்று. எங்களுடைய குணங்களையோ மாற்றும். நீர் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளாக நாங்கள் மாறி உண்மையே சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உண்மையே நாங்கள் நாடி ஜீவிக்க எங்களை மாற்றிக்கொள்ளும். புகழுக்காகவோ, எங்களுடைய சுய இச்சைக்காகவோ, மனுஷனுடைய புகழுக்காகவோ நாம் ஒன்று செய்யாமல் தேவனுடைய புகழுக்காக நாம் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நீதியை எங்களுக்கு இலவசமாக தாரேன்னு சொன்னீரே, பூர்ணமாக தாரும். நான் அல்ல, கர்த்தர் என்னுக்குள் இருக்கிறார் என்று நாங்கள் ஒரு அனுபவத்தை நாங்கள் சொல்லத்தக்க, நாங்கள் சாட்சியாக சொல்லத்தக்க எங்களை மாற்றிக்கொள்ளும். எங்களை நீர் சுத்திகரியும். இயேசு நாமத்திலே கேட்கிறேன், ஆமென்.